மக்கள் தீர்ப்பளித்து விட்டார்கள், அண்ணாமலை ராஜினாமா செய்து வீட்டுக்கு போகலீன் அவர்களுடைய நல்லாட்சிக்கு தமிழகம் அங்கீகாரம் என்ற வகையில் இந்த முடிவுகள் இருக்கிறது. சார், அடுத்து வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் பார்த்தீங்க சார், அதற்கான நாடாளுமன்ற தேர்தலிலும் மிகப்பெரிய வெற்றியை பெறுவோம். திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் இருக்கின்ற மதச்சார்பற்ற கூட்டணி பாண்டிச்சேரி உட்பட 40 தொகுதிகளிலும் கண்டிப்பாக நாங்கள். கடினமான கேள்விதான். இந்த இடத்துல நீங்க மிக அதிகமான வாக்கில் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கீங்க. உங்கள் மகன் விட்டு சென்ற பணிகளை எந்த அளவுக்கு நீங்க கொண்டு போறீங்க, அதை விட அதிகமாக செய்வீங்களா சார்? அதை விட அதிகமாக செய்கின்றேனோ இல்லையோ, அவர் விட்டு சென்ற பணிகளை நான் கண்டிப்பாக தொடருவேன். அதுவும் குறிப்பாக தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஒவ்வொரு தொகுதியிலையும் செய்யப்பட வேண்டிய 10 திட்டங்களை பற்றி பட்டியல் கேட்டிருக்கின்றார். அந்த பட்டியலை மறைந்த என் மகள் அவரிடம் தந்திருக்கின்றார்கள். அவற்றை நிறைவேற்றுவதற்கு உடனடியாக நடவடிக்கை. இந்த அதிமுக தோல்வி எந்த மாதிரி பாக்குறீங்க சார் அவங்க? ஏன்னா கடந்த தேர்தலை விட இந்த முறை வந்து கிட்டத்தட்ட 20,000 வாக்குகள் குறையா பெற்றிருக்காங்க. இந்த தோல்வி அவங்க எந்த மாதிரி பாக்குறீங்க? இது மிகப்பெரிய தோல்விதான். அவர்களை பொறுத்தவரையில் ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பிறகு அதிமுக இருக்கிறதா என்ற சந்தேகம் மக்களுக்கு இருந்தது. இப்போது அது இல்லை என்று மக்கள் நினைக்கக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய தோல்வியை அவர்கள் சந்தித்திருக்கிறார். ஜனநாயகம் தோற்றதா அப்படி ஒரு ஒற்றை வரியில் அவங்க பதில் சொல்லியிருக்காங்க இந்த தோல்வியை பற்றி. நீங்கள் தென்னரசு சொல்லதை சொல்லிட்டீர்கள் தானே? ஜனநாயகம் ஒற்றை வரியில் தோல்வியை சொல்லியிருக்காங்க. சொல்றதே பெரிய கஷ்டம். அதாவது இதே தென்னரசு தான் வாக்குப்பதிவு முடிந்தவர்களுக்கு சொன்னார். தேர்தல் கமிஷன் மிக நன்றாக பணியை ஆற்றி இருக்கின்றார்கள். அவர்களை பொறுத்தவரையில் எந்த தவறும் செய்யவில்லை. தேர்தல் வந்து நல்லபடியாக நடந்தது, ஒன்றும் குற்றக்குறை இல்லை என்று இதே தென்னரசு தான் வாக்குப்பதிவு முடிந்த பிறகு அன்றைக்கு சொன்னார். இப்போது அதே தென்னரசு பழநாயகம் வென்றுவிட்டது என்று சொல்கின்றார்கள். பழநாயகம் வென்று விட்டது என்று சொன்னால் அதிமுக வென்று இருக்க வேண்டும். அவர்கள் தான் வாக்குகளுக்கு 2,000 ரூபாய் கொடுத்தார்கள். ஆகவே தோல்வி பெற்றவர்கள் முன்னேற்றுகின்ற செயலாகத்தான் நிறைவேற்பார்கள். தீர்ப்பு அளித்து விட்டார்கள், அண்ணாமலை ராஜினாமா செய்து வீட்டுக்கு போக வேண்டும்.